அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வஹத்து வபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி செய்துனா அபு மூசல் அஷாரி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஒரு மூமின் மற்றொரு மூமினுடன் ஒன்றை ஒன்று உறுதியாக்கும் செங்கல் கட்டிடத்தை போன்றவராக இருப்பார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலே சல்லாம் அவர்கள் கூறிவிட்டு தமது விரல்களை சேர்த்து இணைத்து காண்பித்தார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி ஆறாயிரத்து இருபத்தி ஆறாவது எண்ணிலும் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் சல்லா அவர்கள் மூமின்களுடைய பந்தங்களை மூமீன்களுடைய இணைப்பை பற்றி எவ்வளவு உறுதிபட நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹு என்ற அத்தியாயத்தில் அருளுகின்றான் இன்னமல் இன்னும் நிச்சயமாக விசுவாசிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் பிணக்குகளும் ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு ஜல் ஷானு தாலா தருகின்றான் இதன் மூலம் இரண்டு மூமின்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இணைப்பின் முக்கியத்துவத்தை நம்மால் விளங்க முடிகிறது அல்லாஹு தாலா சொந்த சகோதரர்களை போன்று நம்மை அல்லாஹு தாலா இணைத்து காட்டுகின்றான் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி பிளவை அதிகமாக்கி அவர்களுக்கு மத்தியில் நாம் பிரச்சனைக்கு காரணமாக அமைவது என்பது ஒருபோதும் கூடாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே சகோதரத்துவ பாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி நபிசல்ல அலிஸ்லாம் அவர்கள் அருளிய இந்த ஹதீஸ் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல் கற்களும் அந்த கற்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்பும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்றால் ஒரு கல்லை நாம் தாக்குகின்றபோது அடித்து உடைக்கும் போது மற்ற பகுதிகளிலே அதிர்வுகள் ஏற்படுவது சகஜமல்லவா அதேபோல ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அந்த மற்ற மூமின்களுடைய உள்ளங்களிலே அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் விளைவுகளை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ரசூல்லா இல்லா அலிசுமர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் நொஹான் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்

அதன் ஓர் உறுப்புக்கு நோவினை ஏற்பட்டால் அது உடம்பின் மற்ற பாகங்கள் விழித்திருப்பதன் மூலம் காய்ச்சல் மூலமும் தங்களை தாங்களே வருத்தி கொள்கின்றன என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் இல்லாஹ்இஸ்லாம் அவர்கள் விசுவாசிகளினுடைய பிரியாத ஒற்றுமைக்கு அற்புதமான உதாரணமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பு சொந்தங்களே ஒரே உடலிலே காலில் அடிபட்டால் கை தனக்கென்ன என்று இருந்து விடுவதில்லை கண்கள் எனக்கென்ன என்று இருந்து விடுவதில்லை மாறாக கண் கலங்குகின்றன கண்கள் பார்க்கின்றன கையை கைகள் மருந்தை எடுத்து அதிலே போடுகின்றன அதற்காக வேண்டி நாவுகள் பரிதாபப்படுகின்றன அதற்காக வேண்டி சோகங்களை வெளிப்படுத்துகின்றன இவை அனைத்துமே ஒரே உடலை போன்றவர்கள் உறுப்புக்கள் எது பாதிக்கப்பட்டாலும் ஒரு உடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை போலதான் ஒரு மூமின் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்றமும் எங்களுடைய உள்ளங்களிலே பாதிப்பை உருவாக்க வேண்டும் அதை தீர்ப்பதற்காக வேண்டி உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை கண்மணி நாயகம் சொல்லல்லா அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்குள் அற்புதமான இணை பிரியாத பந்தங்களையும் பாசங்களையும் உருவாக்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய மனோநிலையை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து